வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர், குரூப் டூ, குரூப் டிஏ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் கணித பகுதியில் முழு மதிப்பெண் பெறுன்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 38, கிட்டத்தட்ட 38வது நாட்களாக தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, 19/6/2022 அன்று நடந்த டிசிபிஓ அதாவது மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் நீங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த வீடியோ நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சின்னம் கிளிக் பண்ணுங்க, அப்போதான் நம்ம போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மாலாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் அப் டு 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இது க்வெஸ்சன். ஓகே, அப்போ பக்க அளவு அனைத்துமே ஓகேவா? என்ன கேட்குறாங்க? சதுர வடிவம். ஓகே, இப்போ பக்கம் கொடுத்துட்டு சதுரம் கொடுத்தாங்க, என்ன கேட்குறாங்க? பரப்பு. அப்போ பரப்புனாது பக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்கள் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஓகே, அப்போ 10 ஸ்கொயர், அடுத்து 11 ஸ்கொயர், அடுத்து 12 ஸ்கொயர், எது வரைக்கும் வருது? 24 ஸ்கொயர் வரைக்கும். ஓகே பாருங்க, இப்போ 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு 1 ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ணால் தானே ஆன்சர் கண்டுபிடிக்கும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி? இதுனா அது வர்க் எண்கள் கூடுது தானே, வர்க் எண்கள் கூடுதுன்னு ஃபார்முலா அது n(n+1)(2n+1)/6. இதான் அது வர்க்க எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. பட் இங்கே என்ன பார்த்தா, நம்பர் 1 ஸ்டார்ட் ஆகி போனால் தான் லாஸ்ட் நம்பர் என்னோட மதிப்பை எடுக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா 1 வர மாதிரி மாற்றணும். இது எப்படி மாற்றலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 10 ஸ்கொயர் தான் கொடுத்துருங்க, அப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயரும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிட்டு நமக்கு தேவையானது 10 ஸ்கொயர் தான் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயரும் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சி 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிட்டு கழிச்சு போட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ கண்டுபிடிக்கலாம், 1 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும். இது எப்படி போடலாம், லாஸ்ட் என்னது 24, அடுத்த நம்பர் என்னது 25, ரெண்டையும் கூட்டினா 49 வகுத்தல் 6 மைனஸ், இங்கே லாஸ்ட் நம்பர் என்னது 9, அடுத்த நம்பர் என்னது 10, ரெண்டையும் கூட்டினா 19 வகுத்தல் 6. ஓகே, இப்போ அடிங்க, 1 6 6 4 6 24, 4 25 100, 100 × 449 எவ்வளோ வரும், 4900. ஓகேவா? மைனஸ். இப்போ எங்கே அடிங்க, 3 9 9 2 6 1 2 2 10, சில வருது 15, இங்கே ஒரு 19. இப்போ 15 19 பெருக்குங்க, எவ்வளோ வரும், 285. ஓகேங்களா? இப்போ ரெண்டையுமே கழிக்க வேண்டியதான். அப்போ 4900 285% எவ்வளோ வரும், எவ்வளோ வரும், 4615. ஆன்சர்னது ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 10 கொடுத்துட்டாங்க, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சதுரம் பக்கம் கொடுத்துட்டு சதுர பரப்புன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட், 2 தொடர் தள்ளுபடிகளான 20%, 25% ஆகியவற்றுக்கு நிகரான ஒரே தள்ளுபடி செய்த என்ன? இப்போ பாருங்க, 20 25 கூட்டுங்க, எவ்வளோ வருது, 45 வருதுங்களா? அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தள்ளுபடி 45% கிடையாது, 45% குறைவானது தான் வரும். கொஞ்சம் தான் குறைய வரும், ரொம்ப அதிகமும் குறைய வராது. ஓகேங்களா? அப்போ 25 கூட்டம் 45, அப்போ 45 கம்மி எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ஆன்சர்னா வரும், 45 தான் வரும். இப்போ கான்செப்ட் படி நம்ம ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ண போனால், நான் ஃபஸ்ட்டு 100 ரூபா வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் ஒரு பொருளோட ரேட் எவ்வளோ வச்சுக்கேன், 100 ரூபான்னு வச்சுருக்கேன். அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க, ஃபஸ்ட் 20% தள்ளுபடி பண்ணுறேன். ஓகேவா? அப்போ 100 ரூபாயில 20% எனக்கு எவ்வளோ வரும், 100 ரூபாயில 20% எவ்வளோ தான், 20 ரூபா. அப்போ மீதி எவ்வளோ வரும், 80 ரூபா. இப்போ 80 ரூபாய் விற்கணும்னு பார்க்குறேன், எனக்கு இப்போ அந்த பொருள் விற்க முடியல. அப்போ என்ன பண்ணுறேன், திரும்ப ஒரு 25% தள்ளுபடி பண்ணுறேன், 25%. இந்த 80 இல் 25% எனக்கு எவ்வளோ வரும், 10% 8, 20% 16, 5% 4, எவ்வளோ வரும், 20. அப்போ 25% எனக்கு எவ்வளோ, 20. இப்போ இதை மைனஸ் பண்ணா 60. அப்போ என்ன பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு உள்ள பொருளை 60 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். ஓகேவா? அப்ப நான் எவ்வளவு கம்மி பண்ணிருக்கேன், 40% தான் நான் கம்மி பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் கான்செப்ட்.
ஓகேங்களா. சரி இதை என்ன பண்ண டேரக்டா கூட பார்த்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்படி. ஸோ கூட்டி பார்க்குறோம், கூட்டி பார்த்து 45 வச்சுன்னா 45 கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? பாருங்க சதவீதம் கேட்கிறாங்க, சதவீதம் எப்படி கண்டுபிடிப்போம்? கீழே வந்து மொத்தம், மேல கேட்கப்பட்டது, இன்ட்டு 100. ஓகேங்க, மொத்தம் எவ்வளோ? ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். அப்ப 24 மணி நேரத்துல 10 மணி நேரம் என்பது எனக்கு எத்தனை சதவீதம்? இதான கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ அடிங்க. எதில் அடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நாளில் அடிப்போம். 25 நாங்க 100, 6 நாங்க 24. அடுத்து மேலேங்க இல்லையே, 3 2 6 2 10. ஸோ பெருக்கள் வரும் 125/3. இப்போ இதை அடித்தாலும் வரும் 4 3 12 மீதி எது இல்லை. அடுத்து 5 1 3 மீதி 2/3. ஸோ அப்போ ஆன்சர்கள் வரும் 41/3%. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான், ஆல்ரெடி பார்த்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையுடைய 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. எனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன என கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ பாருங்க, முதல் வரிசையில் எவ்வளோ இருக்கா? 20. அப்போ ஏவோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 20. ஓகேங்களா, அடுத்து மொத்த இருக்க எத்தனை வரிசை? 30 வரிசையா? அப்போ இதானே கடைசி வரிசையும் கூட. அப்போ கடைசி வரிசை அப்போ என்னது? லாஸ்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 30வது வரிசை. அதாவது என்னோட மதிப்பு எவ்வளோ? 30. ஓகே, அடுத்து அடுத்தடுத்த ஒவ்வொரு வருஷத்திலும் முந்தைய வருஷம் விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. அப்போ எனக்கு வித்தியாசம் எவ்வளோ வருது? +2. ஏன்னா கூடுதல்னா +2, குறைவுனா -2 வச்சுக்க. ஓகேங்களா, அப்போ கடைசி வரிசை அப்போ மொத்தம் 30 வருஷம் தான். அப்போ என்னோட மதிப்பு எவ்வளோ? 30. அப்போ 30வது வரிசையில் எத்தனை பேர், எத்தனை இருக்கைகள் இருக்காங்க கண்டுபிடிக்க போகிற, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, TN=A+N-1×D. ஓகேவா, 2 இருக்கில் கூடுதலாக போகிறனால என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா, இது கூட்டு தொடர். ஓகேங்களா, ஸோ அப்போ என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா A+N-1×D. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ? 20. பிளஸ் என்னோட மதிப்பு என்னது? 30வது வரிசை தானே. அப்போ 30, அப்போ 30 1 போச்சுன்னா 29×, வித்தியாசம் எனக்கு எவ்வளோ? 2. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ 20+29 2 இருக்குன்னா 58. அப்போ 58 20 கூட்டினா 78. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? ஆப்ஷன் சி, 78. ஓகேங்களா, ஸோ அப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கீங்கன்னு கேட்கறத தவிர மொத்தம் எனக்கு எத்தனை இருக்கைகளுக்குன்னு கேட்கல. அப்போ கடைசி வரிசைங்கிறது 30வது வரிசை. அப்போ என்னோட மதிப்பு 30. ஸோ இங்கே அப்படியே ஆன்சர் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகேவா, ஸோ ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 9 3 1 என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் 8வது உறுப்பை காண்க. ஓகேவா, இது பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. நம்ம போனது பார்த்தது கூட்டுத்தொடர் 8வது உறுப்பு, இப்போ பெருக்குத்தொடரில் 8வது உறுப்பு என்று பார்த்தா TN=AR^(n-1). ஓகேவா, ஏங்கிறது என்ன பார்த்தா முதல் நம்பர் தான் ஏ. அப்போ ஏவோட மதிப்பெவ்வளோ? 9. ஆர் அப்படின்னா 2வது நம்பர் வந்து முதல் நம்பரை ஒர்க் பண்ணும். ஓகேவா, 2வது நம்பர் என்னது? 3. முதல் நம்பர் என்னது? 9. அப்போ அடிச்சல வரும் 1/3. அப்போ ஆறு மதிப்பு எவ்வளோ? 1/3. என்னோட மதிப்பு என்னது? 8ன்னு சொல்கிறாங்களா, அப்போ அதே என்னது? என்னோட மதிப்பு. இங்கே அப்ளை பண்ணும், ஏவோட மதிப்பு 9×, ஆரோட மதிப்பு எவ்வளோ? 1/3. பவரில் என்ன ஒரு n-1? அப்போ 8 1 போச்சுன்னா 7. ஓகே, இப்போ இந்த 9 நம்ம எப்படி எடுத்துடலாம்? 3² × 1^7/3×7. ஓகேங்களா, ஸோ 1 எத்தனை அடுக்கு பண்ணாலும் 1 தான் வரப்போகுது, ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 2 இருக்கா? ஓகே, இப்போ 2 கீழே வந்து எனக்கு என்னாகும்? -2 ஆயிரும். அப்போ 1/3×7-2. ஓகேவா, 2 கீழே வரும்போது -2 மாதிரி, இப்போ எவ்வளோ வரும்? 1/3×5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/3×5 எவ்வளோ வரும்? 3 5 டைம் போடணும், 9 27 81 243. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 1/243, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ அப்போ கூட்டுத்தொடரிலும் பெருக்கத்தொடரிலும் 8வது உறுப்பு காரணமாக எழுதியாச்சு, அதுக்கான ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, A=+, B=-, C=+ மற்றும் D=/(D) எனில்
டூ சி ஃபிஃப்டீன் பி செவன் ஏ ஹண்ட்ரட் டி டென் மதிப்பு என்ன? ஓகே இப்போ என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது மாதிரி குறியீடை மாற்றலும். ஓகே அதான கான்செப்ட். ஓகே ஃபர்ஸ்ட் இரண்டு சி எனக்கு என்னது மல்டிபிள், அடுத்து பதினைந்து பினா மைனஸ், அடுத்து ஏழு ஏனா பிளஸ், அடுத்து ஹண்ட்ரட், அடுத்து டி என்னது வகுத்தல். ஓகே அடுத்து பத்து. ஓகேங்களா, ரெண்டு பதினஞ்சு ஏழு நூறு பத்து. ஓகே போட்டாச்சு. ஓகே குறியீடு மாற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், வகுக்கணும். அப்போ நூறு வகுத்தல் பத்து எவ்வளோ வரும், பத்து. ஓகே அடுத்து என்ன பண்ணும், பெருக்கணும். பெருக்கல் தனியாக தான் எனக்கு, அப்போ தனியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டு பதினஞ்சா முப்பது, மீது உள்ளது அப்படி இருக்கு மைனஸ் ஏழு பிளஸ். ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணும், பிளஸ் பண்ணணும் தான். என்ன இருக்கு மைனஸ் ஏழு பிளஸ் பத்து. ஓகேங்களா, மைனஸ் ஏழு பிளஸ் பத்து எனக்கு எவ்வளோ வரும், பிளஸ் மூணு. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா முப்பத்தி மூணு. ஸோ ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேவா, இங்கே கூட்டும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏழு பிளஸ் பத்து அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் ஏழு பிளஸ் பத்து எவ்வளோ வரும், பிளஸ் மூணு தான் வரும். அப்போ முன்னாடி வரும் முப்பது, அப்போ முப்பத்தி மூணு ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தை எஃப்ஒய்பி என்ஜே ஓபி யூஜேபிஓ என்று குறியீட்டில் குறியீடு செய்யப்பட்டால் சர்டிஃபிகேட் என்ற வார்த்தை எவ்வாறு குறிப்பிடப்படும்? ஸோ நார்மலான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, இக்கு அடுத்து எழுத்து எஃப், எக்ஸுக்கு அடுத்து ஒய், ஏக்கு அடுத்து பி, எம்முக்கு அடுத்து என்னு, ஐக்கு அடுத்து ஜே, அடுத்து என்னுக்கு அடுத்து ஓ, ஏக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் யூ, ஐக்கு அப்புறம் ஜே, ஓக்கு அப்புறம் பி, என்னுக்கு அப்புறம் ஓ. ஸோ அப்போ என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எழுத்து அப்படியே எழுதுறாங்க அவ்வளோதான். அப்ப சர்டிபிகேட் ஓகேவா, சர்டிபிகேட் எழுதியாச்சு. இது எடுத்து நம்ம அடுத்து எழுத்து சிக்கு அப்புறம் டி, இக்கு அப்புறம் எஃப், ஆருக்கு அப்புறம் எஸ், டிக்கு அப்புறம் யூ, ஐக்கு அப்புறம் ஜி, எஃப்க்கு அப்புறம் ஜி, ஐக்கு அப்புறம் ஜி, சிக்கு அப்புறம் டி, ஏக்கு அப்புறம் பி, டிக்கு அப்புறம் யூ, இக்கு அப்புறம் எஃப். ஓகே எங்க ஆன்சர் பாருங்க. ஓகேவா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும், கொஞ்சமான ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இப்ப டி எல்லாத்திலுமே இருக்கு, எஃப் செகண்ட் எழுத்து எல்லாத்துலேயுமே இருக்குது, அடுத்து எஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது, அடுத்து யூ எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகேவா, ஒன்று மட்டும் இல்லை. ஓகேவா, இங்கே வரலாம் அப்போ இது வரலாது. ஓகே அடுத்து அஞ்சாவது அது ஜே, அஞ்சாவது எங்கே இருக்குது, எல்லாத்துலேயும் ஜே தான் இருக்குது. ஓகே அடுத்து ஜி, ஓகே ஜி எங்கே இருக்குது, இங்கே ரெண்டு மட்டும்தான் இருக்குது, இங்கே எனக்கு இல்லை. ஓகேவா, இப்போ ரெண்டு மட்டும் பார்ப்போம். அடுத்து ஜே, ஜே வந்து பார்த்தோன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஜேக்கு அப்புறம் டி பி யூ எஃப் எங்கே இருக்குது, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆன்சர்னாது செகண்ட் தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா, இது வந்து பார்த்து அனைத்து எழுத்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும்னு சொன்னால் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சீரான பகுதியை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகே நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ நிகழ்தகவு ஃபார்முலா அது பெறப்பட்ட நிகழ்வு டிவைட் பை மொத்த நிகழ்வு, அவ்வளோதான் கொஸ்டின். பெறப்பட்ட நிகழ்வு மொத்த நிகழ்வு. இங்கே எத்தனை பகுதி இருக்குது, ஒரு சீரான பகுதி தானே. அப்போ ஒரு சீரான பகுதியை ஊட்டணுக்குனா வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை இருக்கும், ஆறு நிகழ்வுகள் தான் கிடைக்கும். ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர் எனக்கு கிடைக்கும். அப்போ மொத்த நிகழ்வுகளோ ஆறு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இரட்டை எண் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இரட்டை என்ன வரும், ரெண்டு நாலு ஆறு, எத்தனை கிடைக்குது மூணு. அப்போ ஆன்சர் அது மூணு பை ஆறு, அடித்தோம்னா ஒன்று பை இரண்டு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்தகவு 0.91 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா, ஒரு நிகழ்வு நடக்கிறது நடக்காமல் இருப்பது இரண்டே கூட்டம் எவ்வளோ வரும் பாருன்னா ஒன்று தான் வரும். ஓகேவா, ஏன் அப்படின்னா நிகழ்தகவுல அதிகபட்ச மதிப்பே ஒன்று தான். ஓகேவா, அதாவது ஜீரோலிருந்து எது வரைக்கும் தான் இருக்கும், ஒன்று வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா, ஜீரோவும் வரும் ஒன்று வரும், இல்லைன்னா இரண்டுக்கு இடைப்பட்டதாக தான் வரும். ஜீரோவோட குறைவாகவும் போகாது, ஒன்றோட அதிகமாகவும் போகாது. ஓகேவா, அப்போ நிகழ்ந்தவள அதிகபட்ச மதிப்பு என்னது ஒன்று. அப்போ இந்த ஒன்றுலேருந்து என்ன பண்ணுங்க, இதை கழிக்கணும் 1.00 0.91. ஸோ ஒன்றுங்க கடைவானுங்கள பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது, இங்கே ஒன்பது போ ஜீரோ. ஸோ ஜீரோ ஆன்சர்லோ 0.09, ஆப்ஷன் ஏ. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணும். சில பேர் என்ன பண்ண 0.91னா அப்போ நூறுலேருந்து 99% ஒன்பது, அப்போ 0.9 போட்டுக்கிட்டு தவறாயிருக்கும். ஓகேவா, 0.09 என்பதா சரியான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட், ஏ என்பவர் ஒருவேளை 30 நாட்கள் செய்து முடிப்பார், பி என்பவர் அதே வேலையை 40 நாட்கள் செய்து முடிப்பார் எனில் ஏயும் பியும் சேர்ந்த அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ 30 நாள்,
பி எவ்வளோ 44, இப்போ ஏ பிளஸ் பி எவ்வளோ? ஓகே, எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம்? ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்கும், 30 × 40 வகுத்தல், அடுத்து ரெண்டுமே கூட்டி கீழே போடுமா, 70. இப்போ அடிங்க, ஒரு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இப்போ ஏழை வச்சு எங்கே அடிக்க முடியாது, மொத்தம் பெருக்கும், 30 × 120/7. இப்போ டைரெக்டாக அடிங்க, ஒரே ஏழு ஒரே ஏழு மீதி 5, 50ல் 17 சாரி 7 49 மீதி 1, இப்போ மீதி 1/7. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 17 1/7 நாட்கள். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க, 17 1/7 ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சரி இந்த மாதிரி மெத்தட் நிறைய கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஏயானவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார், அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக 3வது முறை 4வது முறை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் பி தான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ ஏ இஸ்டு பி, இங்கே யார் திறமையானவங்க? ஏ தான் திறமையானவங்கள, அப்போ அவங்க மதிப்பு 1. அப்போ அந்த 3 மடங்கு யாருக்கு வரும், பிக்கு. ஓகேவா? திறமையானவங்க மதிப்பு கம்மியாக தான் இருக்கணும், அதாவது 1. அப்போ 1:3. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி எடுத்துக்கொண்டதை விட 24 குறைவாக எடுத்துக்கொண்டாரு. அப்போ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம், ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ, 2. அதான் எவ்வளோ, 24 நாள். ஓகேவா? ரெண்டு பேருக்கு வித்தியாசம் எவ்வளோ, 2. அப்போ அந்த 2 தானே அது 24. அப்போ 2 × 24 எனக்கு 1 பங்கு எவ்வளோ வரும், 12. அப்படிங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ 1 பங்கு எனக்கு எவ்வளோ, 12. 3 பங்கு எவ்வளோ, 36. ஓகே, ஏ 12 பி வந்து எவ்வளோ, 36. அப்போ பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட ஏ வந்து என்ன பண்ணுறாரு, 24 நாள் குறைவாக தான் எடுத்துக்கிட்டாரு. அடுத்து என்ன கொஸ்டின், இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம். ஓகே, அப்போ ஏ பிளஸ் பி, அப்போ ஏ வந்து எவ்வளோ, 12, பி வந்து எவ்வளோ, 36. ரெண்டையும் கூட்டி போன கீழே 48. இப்போ அடிங்க, 1 12 12, 4 12 48, 1 4 4 9 9 36. அப்போ ஆன்சர் என்ன வரும், 9 நாட்கள். நெக்ஸ்ட்டு, ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும்? ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரமும் உயரமும் ஒரு மதிப்பு வச்சுப்போம், ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஆரத்தை 3 மடங்காக மாற்றுவோம், உயரத்தை 2 மடங்காக மாற்றுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தா ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஆன்சர் பண்ணியும் பார்ப்போம், ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, கன அளவு தான் என்னன்னு கேட்குறாரு. அப்போ கன அளவு ஃபார்முலாது 1/3 πr² h. ஓகேங்களா? இப்போ நான் நார்மலாக ஆர மதிப்பு 1, ஹச் மதிப்பு 1 வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன வரும் பாருங்க, அப்போ 1/3 r மதிப்பு 1, அப்போ 1² 1, h² ஹச் மதிப்பு 1, அப்போ 1×1 1 தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ என்ன வரும், 1/3 π வரும். ஓகே, இதே இது ஆரத்தை என்ன பண்ண சொன்னாங்க, 3 மடங்கு. அப்போ ஆரத்தை 3 மடங்காக மாற்றினா 3. அடுத்து உயரத்தை என்ன பண்ணும், 2 மடங்கு. அப்போ உயர மதிப்பு எவ்வளோ வரும், 2. இப்போ அப்ளை பண்ணுங்கள், 1/3 r மதிப்பு 3, அப்போ 3² அடுத்து உயர மதிப்பு எவ்வளோ, 2. ஓகே, இப்போ எவ்வளோ வரும், 1/3 × 9 × 2 எவ்வளோ வருது, 18. அப்போ 1/3 × 18. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் நார்மலாக 1 1 கொடுத்தா 1/3 π வருது. இப்போ எனக்கு என்ன ஆகுது, 1/3 π தான், அதோட என்ன ஆகுது, 18 கிடைக்குது. அப்போ என்ன ஆகுது, 18 மடங்கு எனக்கு மாறுதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது 1 மடங்கு, இது எத்தனை மடங்கு, 18 மடங்காக மாறும். அப்போ ஆன்சர்னாது செகண்ட். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறதை விட, ஓகேவா, கன அளவு ஃபார்முலாது 1/3 πr² ஹச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ண போனால், இந்த 1/3 πங்கிறது காமன், ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. ரிமைனிங் என்ன இருக்குது, r² h. ஓகேவா? இங்கே ஆர மதிப்பு என்னது, ஆரத்தை 3 மடங்கு பார்த்த சொல்றாங்களா, அப்போ ஆர மதிப்பு 3 3² × உயரத்தை என்ன பண்ண சொல்லுவாங்க, 2 மடங்குன்னா உயர மதிப்பு 2, அப்போ 2 போடுங்க எவ்வளோ வரும், 3² 9 × 2 எவ்வளோ வரும், 18. ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபார்மை எழுத போகிறீங்க, அது 1/3 πங்கிறது காமன், அதை யூஸ் பண்ண தேவையில்லை, r² h. இதை பொறுத்து என்ன போகுது, மாறப்போகுது. அப்போ அதை மட்டும் தான் எழுதி ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆன்சர் எவ்வளோ வரும், 18 மடங்கு. நெக்ஸ்ட்டு, ஒரு விட்டமும் உயரமும் உடைய உருளை கூம்பு கோலம் ஆகியவற்றின் கன அளவுகள் விகிதம் என்ன? ஓகேவா? ஸோ ஒரு விட்டமில் ஒரே விட்டமும் உயரமும் உடைய, ஓகே, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது பட் தமிழில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு. இங்கே என்ன இருக்குது, விட்டம் உயரம் சமம்,
ஸோ எனக்கு விட்டம் உயரம் சமம்னா என்ன கான்செப்ட், கூம்பு வந்து எவ்வளோ ஒன்று, கோலம் வந்து எவ்வளோ ரெண்டு, உருளை வந்து எவ்வளோ மூணு, அரைக்கோளம் எவ்வளோ ஒன்று. ஓகேவா, இதுதான் ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் உருளை, உருளை வந்து எவ்வளோ மூணு, கூம்பு வந்து எவ்வளோ ஒன்று, கோலம் எவ்வளோ ரெண்டு. அப்போ ஆன்சர் வரும் 3:1:2 எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே இருக்கு ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, இதே இதில் ஆரம் உயரம் சமம்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஆரம் உயரம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கூம்பு வந்து ஒன்று தான், அங்கே அரைக்கோளம் ரெண்டு, அரைக்கோளம் இரண்டு, அடுத்து உருளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மூணு தான், கோலம் வந்து 4. ஓகேங்களா, ஸோ கூம்பும் உருளை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். உருளை அது விட்டம் உயரம் சமம்னாலும் சரி, ஆரம் உயரம் சமம்னாலும் சரி, கூம்பு உருளையும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், கூம்பு வந்து ஒன்று, உருளை வந்து மூணு தான். சரி, விட்டம் உயரம் சமம்னா மட்டும் கோலம் இரண்டு, அரைக்கோளம் ஒன்று, ஆரம் உயரம் சமம்னா அரைக்கோளம் இரண்டு, கோலம் 4. தெரிஞ்சாலே போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு BC = 5000 ஆண்டு வட்டி வீதம் 6.4% n2 ஆண்டுகள், இனி தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு. ஓகேவா, எத்தனை ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. 2 ஆண்டுகள் வித்தியாசம் என்னது, CA - SA = BR² / 100². ஓகே, அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ 5000, இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ 4%, அப்போ 4 × 4 100² 100 × 100. ஓகே, இப்போ அடிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 0 2 0, அடுத்து 50 50 2 50 100, அடுத்து 2 2 4. ஓகேவா, அப்போ 2 4 இருக்குன்னா 8, அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 8. ஆப்ஷன் ஏ, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், அடித்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு இயந்திரத்தின் விலை ₹18,000, அது ஆண்டுக்கு 16.23% வீதம் தேய்மானம் அடைகிறது, எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கும். ஓகே, இப்போ எவ்வளோ இருக்கு, 18,000, தற்போது என்னது 18,000, எனக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம், 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 1 ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளோ போதும் பார்ப்போம், அதுக்கப்புறம் 2 ஆண்டுக்கு அப்புறம் எவ்வளோ போதும் பார்ப்போம். எவ்வளோ தேய்மானம் ஆகுது, 16.23. ஓகேவா, அப்போ இந்த 18,000 16.23 எவ்வளோ வரும் பாருங்க. ஓகே, 16.23 எப்படி சொல்லலாம், கூறுக்கு பிறகு பண்ணுங்க, 50/300 சொல்லலாம். ஓகே, 16.23 சதவீதம் எப்படி சொல்லலாம், 50/300. ஓகே, அதாவது 50/300 வரும், கீழே 100 போட்டால் 100 ஆயிரும், 50/300 அடிக்கணும், அதாவது 1/6. ஓகே, 1/6 நீங்கள் பெருக்கினாலே போதும். இப்போ பாருங்க, 18,000 1/6 பெருக்குங்க, 6 இங்கே எவ்வளோ வரும், 3000. ஓகே, அப்போ 3000 என்ன பண்ணாமல் மைனஸ், தேய்மானம் அப்படின்னா மைனஸ் தானே பண்ணும், அப்போ எவ்வளோ வரும், 15,000. ஓகே, அப்போ இது 1 ஆண்டுகளுக்கு பின் எவ்வளோ மாறுது, 15,000 மாறுது, 18,000 எவ்வளோ ஆயிடுச்சு, 15,000 மாறுது. திரும்பி என்ன பண்ணோம், அதே 1/6. ஓகேவா, அப்போ 15,000 × 1/6, இப்போ இதை அடிங்க, 1/6 6/6 12 மீதி 3 5 5 30 5 30 2 0 எவ்வளோ, 2500 குறையுது. ஓகே, எவ்வளோ வரும், அப்போ 12,500, அப்போ இது 2 ஆண்டு பின். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வரும், 12,500 ஆப்ஷன் செகண்டு. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் சதவீதம் எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 16.3%, 16.3%. இது எப்படி சொல்லுவோம், குறுக்கு பிறக்க பண்ணுமா எவ்வளோ வரும், 50/3% வரும், சதவீதம் கீழ் 100 பண்ணுமா, அப்போ எவ்வளோ வரும், 50/300. அப்போ அடித்தோம்னா 1/6. ஸோ அதை டேரக்டாக என்ன பண்ண, 1/6 போட்டு நம்ம சதவீதம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. ஓகேவா, எத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டுகள், வட்டி வீதம் எவ்வளோ 12%, மொத்த தொகை எவ்வளோ 17,000, அந்த தொகைங்க என்ன பார்த்தீங்கன்னா அசல் நீ கேட்டுவான், பிரின்சிபல்னு கேட்டுருப்பான். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சா, சம்டைம் என்ன பண்ணுங்க, இங்கிலீஷும் பார்த்துக்கலாம், பிரின்சிபல் என்னது அசல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போ மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா, மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ மொத்த தொகையோட 100 பெருக்கணும். ஓகேவா, மொத்த தொகை எவ்வளோ 17,000 × 100 சமம். அடுத்து என்ன பண்ணால், இந்த ஆண்டுகளையும் வட்டி வீத்தையும் பெருக்கிட்டு 100 கூட்டணும். ஓகேவா, 3 × 12 = 36, 36 × 100 கூட்டினா 136 P அப்படின்னு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா, என்ன பண்ண புரியுதுங்களா,
எண்ணையும் ஆறையும் பெருக்கிட்டு ஒரு நூறை போட்டுடணும். ஓகேவா? இது ஆக்சுவலாக ஃபார்முலாது ஏ இன்ட்டு 100 டிவைடட் பை 100 பி ப்ளஸ் பிஎன்ஆர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுங்க நம்ம ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க, அடிக்கலாமா? அப்படியே எதால் அடிக்கலாம்? இங்கே வச்சு நாளால் அடிக்கலாமா? முன்னாங்கா 12 மீதி 1, 16ல 4, 4. ஓகே, அடுத்து இங்கே அடித்தோம்னா 4 16 மீதி 1, 10ல 2, 5, 0. ஓகே, இப்போ அடுத்து 2ல் அடித்தோம்னா 17, இங்கே 2ல் அடித்தோம்னா 2 1 2 5. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? 17ல் டேரெக்டாக அடித்து பார்ப்போம். ஓகேவா? 1 17 17 இங்கே அடித்தோம்னா 1 17 17 மீதி 4 42ல் 2 17 34 மீதி 8 85ல் 5. ஓகேவா? அப்போ 125 × 100 எவ்வளோ வரும்? 12500. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 12500. இங்கே இருக்க ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்போது 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை? ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, நார்மல் தான். 30% தண்ணீர் நிரம்பியிருக்கு. அதை என்ன பண்ண சொல்றாங்க? 50% நிறையன்னு சொல்றாங்க. அப்போ 30% என்ன பண்ணும்? 20% கூட்டணும். ஓகேவா? 30% நிரம்பி இருக்கு, அதுல என்ன பண்ணலாம்? இன்னும் 20% நிரப்பினாலே போதும், 50% வந்துடும். ஓகேவா? அப்போ அந்த 20% எனக்கு எவ்வளோ வரும்? இதுதான் கொஸ்டின். அப்போ 20% 20/100 × மொத்த லிட்டர் எவ்வளோ? 50. இப்போ அடிங்க, 1 50 50 2 50 100, 1 2 12 20. ஸோ அப்போ ஆன்சர் வரும், 10 லிட்டர் நிரப்புனாலே போதும். ஓகேவா? ஆன்சர் அது ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அவங்க மொத்தம் எவ்வளோ நிறையன்னு கேட்கல, 50% நிறையமுன்னு கேட்கல. அதே 30 இருக்கு, 30 வந்து 50 மாறணும். அப்போ 20% கூட்டினாலே போதும். அப்போ அந்த 20% எனக்கு எவ்வளோ? 10 லிட்டர். நெக்ஸ்ட்டு, xy=y = 2:3 எனில் 3x + 2y = 2x + 5y இன் மதிப்பு காண்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. எக்ஸ் ஒரு மதிப்பு என்னாது? 2. ஒயர் மதிப்பு என்னாது? 3 சொல்லி அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே பாருங்க, 3x + 2y = 2x + 5y. ஓகேவா? எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 2. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 2. இங்கே என்ன பண்ணலாம்? 2 போடுறோம். 3 2 6, 2 2 4. ஓகே, ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 3. அப்போ ஒய்க்கு மதிப்பு 3 போடலாம். 2 3 6, இங்கே 3 போட்டால் எவ்வளோ? 5 3 15. ஓகே, எவ்வளோ வரும்? இங்கே கூட்டினா 12 இங்கே கூட்டினா 19. அப்போ ஆன்சர் அது 12 19, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இது டைரெக்டாக எக்ஸுக்கு ஒய்க்கு மதிப்பு அப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு, ஒய்யானது x+3 நேர் விகிதத்தில் அமைகிறது. மேலும் x = 1 எனில் y = 8. ஓகேவா? இது வந்து ஒரு டேம். அடுத்து x = 3 எனில் ஒய்யின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒய்யானது x+3 நேர் விகிதத்தில் இருக்கும். நேர் விகிதம் அப்படின்னா, இப்போ ஒய் ஆனது நேர் விகிதம் என்ன பண்ணும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு x+3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒய் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு x+3. இது எப்படி எழுதலாம்? y = kx+3 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்னது என்னது? ஒய் ஆனது டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு x+3. அப்போ இந்த டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா கேன்னு போடுவோம், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக கே போட்டு கீழே என்ன போடணும்? x+3 போடுவோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் செட் பண்ண சொன்னாங்க x = 1. அப்போ x = 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா படி. அப்போ y = எவ்வளோவா? 8. ஓகேவா? x = 1னா y = 8ஆ? இங்கே அப்ளை பண்ணுவோம். அப்போ y வந்து 8, கே ஓட மதிப்பு தெரியாது, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 1 + 3. ஓகே, அப்போ எவ்வளோ வரும்? 8 கே, இங்கே எவ்வளோ வருது? 4. 1 4 2 4 8. அப்போ கேவோட மதிப்பு எவ்வளோ? 2. ஓகேவா? அப்போ கேவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? அவங்க சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாங்க? x+3 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு என்ன வருது? ஓகே, ஃபஸ்ட்டில் எக்ஸு ஒய்யும் கொடுத்துட்டு கே கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அப்போ கே மதிப்பு நம்ம அது தெரியல. அப்போ எக்ஸ் இருக்கு, கே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? ஒய் கண்டுபிடிச்சலாமா? இப்போ பாரு, நான் ஃபார்முலா அது y = kx+3. ஓகே, அப்போ கேவோட மதிப்பு எவ்வளோ? 2. எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 3 + 3. ஓகேவா? எக்ஸ் மதிப்பு 3 தானே? ஓகே, இப்போ 2 × 3 3 கூட்டினா 6. அப்போ ஒய்யோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 12. ஓகேங்களா? ஆப்ஷன் லாஸ்ட்.
ஓகேவா? இதே மாதிரி பேட்டர்ன் நிறைய முறை கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கோம், நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், நேர் விகிதம் பார்த்துருக்கோம், எதிர் விகிதம் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீன் சீமா காண்க. ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், விரிவா எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன், எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஓகே, திரும்ப என்ன பண்ணலாம் பார்த்தோம்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் விரிவா எழுதலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படியே இருக்கும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எப்படி எழுதலாம், எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இதே விரிவா எழுதலாம். எப்படி எழுதலாம், பெருக்குனா பிளஸ் ஒன்று கூட்டினா மைனஸ் ஒன். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. ஓகே, மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா பிளஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் கூட்டால் மைனஸ் ஒன். அப்போ என்ன வருது, எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று, இது எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்னா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டாங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம் கண்டுபிடிப்போம், அனைத்தையுமே எழுதணும், அதில் அடுக்கு பெருசு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் ஒன். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன், இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ எது பெருசு, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் தான் பெருசு. அப்போ ஆன்சர் எது வரும் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் வரணும், எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வரணும், எக்ஸ் பிளஸ் ஒன் வரணும், எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எங்கெங்க இருக்கு, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கேயே இருக்கு. ஓகே, அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒன் வரணும், இங்கே இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்று, பட் இங்கே இல்லை. ஓகேவா? இங்கே இங்கே இருக்கு. ஓகே, ரெண்டில் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இங்கே தான், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இருக்கு, ஆப்ஷன் சி. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகேவா? ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் சி. ஓகேவா? நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோட ஸோ கரெக்டாக எந்த ஆன்சர் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, ஏன்னா அனைத்துமே ஒரே மாதிரி வர மாதிரியே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் பெருக்கல் பலன் 2160 மற்றும் அவற்றின் மீ போவா 12 எனில் அவற்றின் மீ போமா காண்க. ஓகே, அதாவது இங்கே என்ன கான்செப்ட், இரண்டு எண்கள் பெருக்கல் பலன் மீச்சியமாக மீ போய் கொடுக்குறாங்க. அப்போ என்ன வரும், ஏ இன்ட்டு பி சிக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎம். ஓகேவா? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எல்சிஎம் கட்சி பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். ஓகே, இரண்டு எண்களின் பெருக்கல் பலனுக்கு எவ்வளோ, 2160. ஓகேவா? மீ போமா தான், அதாவது எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும், ஹச்சிசி பெருக்கலோ 12. ஓகேவா? இது அப்படியே அடிங்க, ஓர் 12 12, இங்கே ஓர் 12 12 மீது 9 96ல், 8 12 96 0. அப்போ எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ வரும், 180. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, -16/4 இக்கு சமமானது எதுன்னு கேட்கலாம். ஓகேவா? இதற்கு சமமானது எது? ஓகே, ஃபர்ஸ்ட் இது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். -16/4 அடித்தவளோ வரும், -4 வரும். ஓகேவா? அப்போ -4 எனக்கு எது வருதோ அதுதான் எனக்கு சமமானதுன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, -16/4. அப்போ -16 வரும், +16/4 அடித்தனா வரும், +4 தான் வரும். எனக்கு -4 வரணும், அப்போ ஆப்ஷனே கிடையாது, செகண்ட் ஆன்சர். ஓகேவா? -16/-4, மைனஸ் மைனஸும் கேன்சலு. அப்போ அடித்தாலும் வரும், 4 தான் வரும். அப்போ இதுவும் எனக்கு கிடையாது, எனக்கு -4 தான் வரணும். ஓகே, அடுத்து 16/-4 இது அடித்தாலும் வரும், -4 வரும். ஓகேவா? -4 தான் அங்கேயும் வரணும், அப்போ இங்கே -4 வரும். அப்போ என்ன, அது இதுதான் எனக்கு சரியானது. ஓகேங்களா? முடிஞ்சு. ஓகேங்களா? அடுத்த வந்து செக் பண்ணி பாருங்கள், -4/-16 அடித்தனாக்கும் 1/4 தான் வரும். ஓகேவா? இதுவும் எனக்கு கிடையாது, ஆன்சர் அது ஆப்ஷன் சி தான் சரியானது. நெக்ஸ்ட்டு, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் 5x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 6 மீ போ வா காண்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்க இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, அனைத்து கொஸ்டினுமே கரெக்டாக சொல்லிடலாம், ஃபைனல் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னா, எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன், இது எப்படி விரிவாக எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் விரிவாகும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் அப்படியே வச்சுக்கிட்டு இது எக்ஸ் பிளஸ் ஒன், இது என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது விரிவாக எழுதியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம், இதை என்ன பண்ணும், விரிவாக எழுதணுமா? ஓகே, இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றிலையும் உள்ள கிளவை எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கனால எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணணும், காரணிப்படுத்த தெரியும், எக்ஸ் பவர் ஃபோர் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வேறு மெத்தட் என்ன பண்ணலாம்,
ஒவ்வொன்றுக்கான கெழுவை எழுதுங்க. எக்ஸ் பவர் ஃபோர் முன்னாடி என்ன இருக்கோ ஒன்று, எக்ஸுக்கு முன்னாடி ஐந்து, எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி மைனஸ் ஐந்து, எக்ஸ் முன்னாடி ஐந்து, அடுத்து மைனஸ் ஆறு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, நீங்க ஒரு நம்பர் எடுக்க போறீங்க, அது எடுத்ததை பொறுத்து எங்க லாஸ்ட் ஜீரோ வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒன்று எடுப்போமா? ஓகே, ஒன்று எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கிங்க ஒன்று. ஓகே, ஒன்று ஒன்றே பிறக்குனா ஒன்று, அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு, ஒன்று ஆறு பிறக்குனா ஆறு, மைனஸ் இதில் ஆறு போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று, அப்போ ஒன்று ஒன்று அஞ்சு, அப்போ பெருக்கு கூட்டினா ஆறு, ஒன்றே ஆறு பெருக்குனா ஆறு, அப்போ மைனஸ் ஆறு ஜீரோ, ஆறு எவ்வளோ வரும் ஜீரோ. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணால் அப்படியே எழுதிட்டு வர அவ்வளோதான். ஸோ முத ஒன்று அப்படியே வச்சுக்கணும், ஒன்று ஒன்றையும் பெருக்குனா ஒன்று, அப்போ அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு, அடுத்து ஒன்றே ஆறையும் பெருக்குனா ஆறு, மைனஸ் அஞ்சு ஆறையும் கூட்டினா ப்ளஸ் ஒன்று, இப்போ ஒன்றே ஒன்றையும் பெருக்குனா ஒன்று, அஞ்சு ஒன்றையும் கூட்டினா ஆறு, ஒன்றே ஆறையும் பெருக்குனா ஆறு, மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு எவ்வளோ ஜீரோ. அப்போ எனக்கு எங்கே ஜீரோ வந்துச்சு? ஒன்று எடுக்கும்போது வந்துச்சு. அப்போ ஒன்று எடுக்கும்போது வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லணும். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் காரணி, அப்போ எக்ஸ் மதிப்பு ஒன்று, அதனால தான் அங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிமைனிங் இருக்கா, சீதை வச்சு திரும்பி அடிக்கணும். திரும்பி எதால் அடித்தா எனக்கு ஜீரோ வருதுன்னு பார்க்கணும். ஓகே, இங்கே வந்து என்ன ஆகணும், எனக்கு ஜீரோ வரணும். ஓகே, எதை எடுக்கலாம், நம்ம ஒன்று எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் வராது. எந்த நம்பர் எடுக்கும் ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, ஆறு எடுக்கும்போது ஆன்சர் வரும். ஓகேவா? முத நம்பர் அப்படியே ஒன்று இறக்குங்க, ஆறு ஒன்றா ஆறு. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வரும், பன்னெண்டு. சாரி, இப்போ எந்த நம்பர் எடுத்தால் லாஸ்ட் ஜீரோ வரும் பார்க்கணும். எந்த நம்பர் எடுத்தால் வரும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆறு எடுத்து போடும் போதும் கரெக்டாக வரும். அப்போ பாருங்கள், ஒன்று அப்படியே இறக்குங்க, மைனஸ் ஆறு ஒன்று, மைனஸ் ஆறு, அப்போ கூட்டினா ஜீரோ, இதை பெருக்குன்னா ஜீரோ, ப்ளஸ் ஒன்று. ஓகே, மைனஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று எவ்வளோ வரும், மைனஸ் ஆறு, அப்போ எவ்வளோ ஜீரோ வந்துடும். ஓகேவா? அப்போ எதை எடுக்கும்போது ஜீரோ வருது, மைனஸ் ஆறு எடுக்கும்போது. அப்போ எக்ஸ் மதிப்பு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸு. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள், ஒன்று ஜீரோ ஒன்றுன்னு இருக்கா, அப்போ லாஸ்ட் வருது வெறும் ஒன்று. ஜீரோனா எக்ஸ், ஜீரோ எக்ஸ் போட தேவையில்லை, ஒன்றுனா எக்ஸ் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இங்கிட்டது போகும்போது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ், இது நார்மலாக ஒரு நார்மல் மாறிலி. ஓகேவா? அப்போ ஒன்று அப்படியே வச்சுக்கோம், எக்ஸ் வந்து ஜீரோ போட தேவையில்லை, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்களுக்கு ஒன்று, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. ஓகேவா? அப்போ இதை நம்ம விரிவாக எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகே, இப்போ என்ன கண்டிப்பாக போகிறோம், மீ போவாக கண்டுபிடிக்க போகிறோம். கட்சி செய்யும் கட்சி படிக்கணும், பொதுவாக உள்ளது அடுக்கு சிறியது. எது பொதுவாக இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அடுத்து எது காமனாக இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன், இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன். அடுத்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வராது. அப்போ ஆன்சர்னாது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் வரணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் எங்கே இருக்குங்களா, இல்லை. அப்போ ஆன்சர் இது அனைத்துமே சரிதான், ஆன்சர் கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே ஆப்ஷனே இல்லை, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு எண்ணில் 60% அறுபதை கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னாது? ஓகே, ஒரு எண் அப்போ எக்ஸில் 60% 60 கழிச்சா அப்படிங்க எவ்வளோ கிடைக்குமா, 60 கிடைக்குமா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 60 அப்படி அவங்க கொண்டு போகலாம், எவ்வளோ இருக்கும், 120 ஆகும். ஓகே, இப்போ எக்ஸ் இன்ட்டு 60/100 சிக்கோட்டு மைனஸ் 60 ப்ளஸ் 60 அப்போ 120. இப்போ என்ன அடிக்கலாம், ஓர் 60 2 60 120, அப்போ 100 வச்சு பெருக்குன்னா 200, அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ 200. சிம்பிள். ஓகேவா? ஆன்சர்னாது ஆப்ஷன் டி. சில பேர் ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு போகும், நீங்கள் ஆப்ஷன்லேருந்து ட்ரை பண்ணுறத விட டேட்டா பண்ண ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு எண்ணில் எக்ஸில் 60% 60 கழிக்கணும், 60 கிடைக்கும். இப்போ மைனஸ் 60 போச்சுன்னா ப்ளஸ் 60, அப்போ எக்ஸ் 60/100 ஸ்கோல் 120, அப்போ 60 அடிச்சுன்னா ஓர் 60 2 120 செப்பருக்குன்னா 200. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறதில் அவரது வருமானம், ஓகேவா, அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்படுகிறது. ஒரே சதவீதம் கொடுத்துட்டு அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்படுதுன்னு சொன்னால் நமக்கு என்ன தான் கிடைக்கும், கண்டிப்பாக குறைய தான் செய்யும், இல்லைன்னா இழப்பு தான் ஏற்படும். ஓகேங்களா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்,
பத்து இன்ட்டு பத்து வகுத்தல் நூறு, ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ, அப்போ எவ்வளோ வரும்? 1%. அப்போ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, 1% குறையவும், 1% குறையும், இல்லைன்னா 1% இழப்பீடு ஏற்படும். ஓகேவா? ஆன்சர் என்னது? ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்த கொஸ்டின். ஓகேவா? இன்னும் இந்த கொஸ்டின் எத்தனை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, நிறைய கொஸ்டின் மெத்தடில் ஈஸியாக தான் கேட்டாங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக மார்க் எடுக்க முடியும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ வீடியோலாம் பொறுமையாக பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. சார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பெல் கிளிக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.